நம்ம சவுத் இந்தியன் ஃபேமிலியில் நம்ம டெய்லி சமையலுக்கு அரிசி தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒரு நல்ல தரமான அரிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே புழுங்கல் அரிசியெல்லாம் வாங்கும்போது பழைய அரிசியாக பார்த்து வாங்கணும். புது அரிசியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமைச்சதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து கஞ்சி கஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உபரி நிறையா கிடைக்காது. அதனால் எப்போவுமே பழைய அரிசியாக பார்த்து வாங்கணும். ஒரு நல்ல தரமான அரிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். அரிசியை இப்படி உள்ளங்கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூலாக ஜில்லுன்னு இருக்கணும். அந்த அரிசி வந்து வெள்ளையாக இல்லாமல் பழுப்பு கலரில் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கணும். கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தா அது வந்து ஹார்டாக இருக்கணும். உடனே மாவாகாமல் கொஞ்சம் குறுன குறுனையாக கடிப்படணும். அப்படி இருந்தால் அது நல்ல புழுங்கல் அரிசி, பழைய அரிசின்னு அர்த்தம். நல்ல பழைய அரிசியாக தரமான அரிசியாக நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஃபைபர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 100 கிராம் அரிசிக்கு 5 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு புரோட்டீனும் கிடைக்கும்.